வணக்கம், வெல்கம் டு அம்மாச்சி சமையல். இன்றைக்கி அம்மாச்சி சமையலில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை வந்து இதில் போட்டுக்கலாம். அதாவது இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு அரைவாசி வந்து வேகிற வரைக்கும் அதை வந்து வச்சுக்கலாம். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து முக்கால்வாசி பதத்தில் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் அதை கொட்டி ஆற வச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சுட்டதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். வாணலில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது ஒரு 10 பூண்டை வந்து சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி வந்து 1 துண்டு இஞ்சியை வந்து பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை 2த்தையும் போட்டுக்கலாம். பூண்டும் இஞ்சியும் லைட்டாக பொழிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 கேரட்டு, 1 பீன்ஸு, கொஞ்சம் முட்டை கோசு இதையும் அரிஞ்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிளோட நல்லா வதக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு நம்ம ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆரத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பொரித்து வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம நிறுத்திடலாம் அடுப்பை. நம்மளுடைய சூப்பரான செம்ம டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுடன் வருங்க. இந்த வீடியோட பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.